தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. பாலியல் வல்லுறவை குற்றமாக கோரும் மனுவை விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனைவியை கட்டாயப்படுத்தி கணவன் உறவு கொள்வதை பாலியல் குற்றமாக அறிவிக்க வேண்டும் என்ற வழக்குகள் ஏற்கனவே கர்நாடகா மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களில் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மனைவியை கட்டாயப்படுத்தி கணவன் உறவு கொண்டால் அவற்றை பாலியல் குற்றமாக அறிவித்து கணவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்திய தண்டனை சட்டம் 375 பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட பிரிவுகளில் கணவன் மனைவியை கட்டாயப்படுத்தி பாலுறவு கொள்வது வன்கொடுமை குற்றம் அல்ல என்பதை இன்னும் நீதிமன்றம் உறுதி செய்யவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து வாதங்களை முன்வைப்பதாக மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். எனவே இவ்வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட தலைமை நீதிபதி அனுமதி அளித்தார்.